ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீரை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு மசாலா. உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சு அருமையான ஒரு மசாலா செய்யலாம். அது எப்படி பார்க்குறது மட்டும் நம்ம சேனலுக்கு மொத்தம் மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி கடாயில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதில் வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து ஒரு பொடியாக இருக்குன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி நல்ல ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌனாக வந்ததும் அதில் வந்து ஒரு நாலஞ்சு பல்லு வெள்ளை பூண்டு அது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதே கொஞ்சம் வதக்கிடுங்க பச்சை வாசனம் போகிற வரைக்கும். கூடவே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி நல்லா ஒரு மையான மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமான கீரை சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த சிகப்பு தண்டு கீரை சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டு கழுவி நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. வதக்கி இந்த மாதிரி சுருங்கி வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாம் தேவையில்லை, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு அதே இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னோட தான் எல்லா இடத்துக்கும் பர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 5-6 நிமிஷம் மூடிக்கலாம். மூடி வேக விட்டுட்டு இடையிடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சாதம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.